ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிகினர்ஸ் குக்கிங் ஏ டு சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சீக்கிரமே செஞ்சு எடுத்துடலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு கப் அளவு வாட்டரை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். கால் டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற அளவு சூடுக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்த அந்த வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். கையில் லைட்டாக ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ மாவு எல்லாத்தையும் நான் குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணியில் கரைச்சி நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் மூணு ஏலக்காயை இடித்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளை உள்ளே சேர்த்துருங்க. எல்லா உருண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக செய்யணும். அப்போ தான் வந்து நல்லா திக்காக இருக்கும் பால் கொழுக்கட்டை. இப்போ திரும்ப நல்லா கொதிக்கட்டும். உருண்டைகள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை பாக ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாக ஆட் பண்ணதும் ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கால் கப் அளவு தேங்காயை துருவி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணதும் 2 to 3 minutes குக் பண்ணால் போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.